பூமி போல் மன்னர் தனது நாட்டை மிக நீண்ட காலமாக ஆண்டு வருகின்ற போதிலும் அவர் இன்றும் ஒரு புதிர்தான் ஒரு பண்பட்ட வெளிப்பார்வைக்கு ஒரு நவீன முடியாட்சியாக மிகச்சில அதிகாரங்களுடன் அவரது ஆட்சி இருக்கின்ற போதிலும் ஓரளவு தெய்வாம்சம் பொருந்திய நிலப்பிரபுத்துவ ஆட்சியாகவே அது காணப்படுகின்றது அரச குடும்பத்துக்கு எதிரான கருத்துக்கள் கடுமையான சட்டங்கள் மூலம் தடுக்கப்படுகின்ற நிலையில் அவரது பிரபலம் குறித்த வெளிப்படையான ஆய்வுக்கு வழியில்லாத போதிலும் மக்களை கவர்ந்த ஒருவராகவே அவர் திகழ்ந்து வருகின்றார் இதுவரை காரணமறியப்படாத குறை ஒன்றில் அவரது சகோதரர் கொல்லப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இவர் கொண்டார் அதன் பின்னர் தாய்லாந்து முடியாட்சி பலவீனமடைந்து அதன் அந்தஸ்து தேய்ந்து வந்தது இளம் மன்னர் அதன் அந்தஸ்தை மீள கட்டியமைக்க முயன்றார் தாய்லாந்தை மிக காலம் ஆண்ட இராணுவ சர்வாதிகார ஆட்சி மீது மென்மையான பார்வையை கொண்டவராக கிராமிய வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவராக மக்களின் நலனில் அக்கறை கொண்டவராக அவர் தன்னை காண்பித்துக் கொண்டார் பனிப்போர் காலகட்ட கம்யூனிச கட்சியின் பொழுது மேன்மை தங்கியவர் என்பது போன்ற தனது அந்தஸ்தை பயன்படுத்தி பின்தங்கிய பகுதி மக்களை அணுகி தேசிய ஒற்றுமையின் ஒரு மையமாக தன்னை அவர் பிரதிபலித்தார் அரசியல் சிக்கல்களின் பொழுது ஒரு மத்தியஸ்தராகவும் அவர் தன்னை நிலைநிறுத்தினார் இதன் பிறகுதான் தாய்லாந்து தனது நீண்டகால ஜனநாயக ஆட்சியை அனுபவித்தது பெரும் சாம்ராஜ்ய அதிபராக இருந்து அரசியலுக்கு வந்த தக்ஷின் சீனவத்ர ஆட்சிக்கு வந்ததும் அதன் பிறகுதான் மக்கள் ஆதரவு கொள்கையும் மென்மையான சந்தைப்படுத்தலும் அவருக்கு பெரும் தேர்தல் வெற்றியை பெற்றுக் கொடுத்தாலும் அவசரமான அளவுக்கு அதிகமான லட்சிய வேட்கையை கொண்ட தக்ஷின் அரசரை வரை இருந்த பழமைவாத நிறுவனத்துக்கு கொஞ்சம் பிடிக்காதவராகவே இருந்துவிட்டார் அரசருக்கு கூட தனிப்பட்ட வகையில் அவரிடம் கொஞ்சம் சங்கடம்தான் இரண்டாயிரத்தி ஆறில் நடந்த இராணுவ சதிப்புரட்சியில் தக்ஷின் அகற்றப்பட்டார் முன்னிய சதிப்புரட்சிகள் போல இதுவும் உடனடியாக மன்னரால் அங்கீகரிக்கப்பட்டது அந்த சதிப்புரட்சியின் பின்னர் தேர்வான தக்ஷனுக்கு ஆதரவான அரசு கூட ஆட்சியிலிருந்து இருந்து கோபமடைந்த அவரது ஆதரவாளர்கள் இதுவரை கைப்படாத அரசரின் அந்தஸ்தின் மீது கல்வீசத் தொடங்கினார்கள் பின்னே வாழ்நாளில் மன்னர் பூமிபோல் பெரிதும் தனிமையை பணிக்கொண்டார் பல்வேறு சோகீனங்களுக்காக அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பல தாய்லாந்துக்காரர்களை பொறுத்தவரை அவர் ஒரு புனித தந்தை ஆனால் நிகழ்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அவரது வல்லமை குறைந்து கொண்டே வந்தது அவரையே மையப்படுத்தியிருந்த அவரது முடியாட்சி அவருக்கு பின்னர் தன்னை மீள திருத்தியமைத்தாக வேண்டும்